ஊத்தாப்பம் எப்படி அருமையாக சுடுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்று, கருவேப்பிலை கொத்தமல்லி கேரட் ரெண்டே ரெண்டு தோசைக்கு மட்டும் இது. இன்றைக்கி கரண்ட் இல்லைங்கிறே மறந்துட்டேன். செவ்வாய்க்கிழமை இருந்தாலும் என்ன மணிரத்ன படம் இருட்டாக இருந்தாலும் அருமையாக இருக்கும்ல, அது மாதிரி இருட்டாக இருந்தாலும் ஊத்தாப்பம் நல்லா அருமையாக இருக்கும் பாருங்கள். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகத்தை வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்ச பவுடர் கொஞ்சோண்டு கூடவே பச்சை கடலப்பருப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. பச்சை கடலப்பருப்பு நல்லா வாசம் வரும். வாசம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நுணுக்கி வச்சுருந்த பூண்டு இஞ்சி ரெண்டையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கூடவே வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கணும், நல்லா வணக்கிக்கோங்க. கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு இப்போ ஒரு கேரட்டை திருவி வச்சுக்கோங்க. திருவி வச்சு திருவுண கேரட்டை நல்லா போட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணக்கிறப்ப நல்லா வாசம் வரும். கூடவே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்ல மாவெடுத்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் தோசை வேணுமோ அவ்வளோ தூரம் நல்லா பெருசாக ஊற்றி கொத்தமல்லியை அதுக்கு மேலே போட்டுங்க. கொத்தமல்லியை வணக்கக்கூடாது, தோசைக்கு மேலே தான் கொத்தமல்லியை போடணும். இதுக்கு மேலே நீங்கள் வணக்கி எடுத்து வச்சுருப்பீங்களே அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா தோசை கரண்டியில் நல்லா அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க. ஸ்லோவில் வச்சிடணும். ஸ்லோவில் வச்சால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்ததுக்கப்புறம் நல்லா அமுக்கி விட்டுட்டு அதை அப்படியே அப்படிக்கா ஒரு திருப்பு, இப்படிக்கா ஒரு திருப்பு, வடிவேல் சொல்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மடக்கி எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க.